நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராகி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்கின்றார். அப்படி டெல்லி செல்கின்ற பொழுது இந்திய அரசியல் களமானது அப்படியே கனகனத்தது. ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு நொடி பொழுதேனும் பிரதமர் மோடி அவர்களை நான் எதிர்க்கவில்லை என்றால் எனக்கு தூக்கமே வராது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எதிர்நிலை அரசியல் செய்தவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். அவர் முதலமைச்சராகி மோடி அவர்களை போய் பார்க்கின்றார் என்று சொன்ன பிறகு எப்படிதான் இந்த சந்திப்பு நிகழப்போகிறது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகிறது, ஸ்டாலின் வைக்கின்ற கோரிக்கையை பிரதமர் மோடி அவர்கள் எந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்க போகின்றார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்ததை விடவும் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இது எந்த அளவுக்கு தெரியுமா, ஸ்டாலின் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாரத பிரதமர் அவர்கள் முக்கியத்துவம் தருவார் என்று அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஜெயலலிதா அவருடைய ஷூட் ரூமையே ஸ்டாலின் அவர்களுக்கு தந்தார் என்றால் ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கின்றார் மோடி அவர்கள் பாருங்க. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்குது. அதாவது ஆளுங்கட்சி தரப்பாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தரப்பாக இருந்தாலும் சரி, என்னப்பா ஸ்டாலினுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவமா, எதுக்கு தரணும் அப்படின்னு கண்ணை அகல விரித்து பார்க்கின்றார்கள். இப்ப டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு, அவர் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகின்ற பொழுது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரல. இப்போ தேசிய அரசியலும் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கின்றாரு, மாநில அரசியலும் இருக்கின்றாரு. அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும், ஆனா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முக்கியத்துவம் தரல. அதே மாதிரி வந்து நவீன் பட்நாயக் இருக்காரு, நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் மட்டும்தான் எதிர்ப்பு, மற்றபடி மோடி அவர்களுடைய வார்த்தையை தட்டாம அரசியல் செய்யக்கூடியவர். அவருக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கிடையாது, அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அதனை தாண்டி பஞ்சாப் முதல்வருக்கு கிடையாது, அதனை தாண்டி பிஜேபி முதல்வர் போலவே செயல்படுகின்ற சந்திரசேகர் ராவுக்கோ அல்லது ஜெகன்மோகன் ரெட்டிக்கோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தந்த முக்கியத்துவம் மாதிரி அவங்களுக்கும் தரல. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுக்குள்ளாக மோடியினுடைய ஆடுபுலி ஆட்டங்களும் பல மோடி திட்டங்களும் அடங்கியிருக்கு என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. மோடி என்ன திட்டத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களே எதிர்பார்க்காத அளவுக்கு முக்கியத்துவத்தை மோடி தந்திருக்கின்றார் எதற்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம், ஒவ்வொன்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா, அப்பதானே நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. அதனை தாண்டி பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்க. மோடி என்றாலே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூன்று காலத்தையும் கணக்கிட்டு ஒரு நபரானவர் நமக்கு எந்த அளவுக்கு பயன்பட போகின்றார் என்பதை அலசி ஆராய்ந்து அவரை கிட்ட வச்சுக்கலாமா எட்ட வச்சுக்கலாமா என்பதை நொடி பொழுதிலே கணக்கிட்டுவாராம். அந்த மாதிரிதான் ஸ்டாலின் என்கின்ற ஒரு நபர் நமக்கு முக்காலத்திலும் பயன்படக்கூடியவராக இருக்கின்றார். அதனால இவருக்கு தருகின்ற முக்கியத்துவமானது பல விஷயங்களிலும் மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பெரிய நன்மையை தரும் என்று மோடி அவர்கள் கணித்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல இந்த திமுகவுடைய அரசியல் வெற்றியை மோடி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் தரணும் என்பதை உணர்த்தியதான் 2019. அதனை தாண்டி 2 வருடத்தில் மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி. இதுவே அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் நல்ல பெரும்பான்மையுடன் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை மோடி அவர்களுக்கு தந்திருக்கின்றது. அதனால் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் திமுக 3வது பெரிய கட்சி, மக்களவையில பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு நல்ல ஆதரவு இருக்குது, வள்ளிய ஆதரவு இருக்குது. ஆனா மாநிலங்கள் அவையில கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, அதிமுக பலம் குறைந்து திமுக பலமானது 10 உயர்கிறது. சோ சட்டங்கள் கொண்டு வருகின்ற பொழுது எந்த ஒரு முட்டுக்கட்டையும் இருக்கக்கூடாது. அதாவது பிஜேபிக்கு திமுக ஆதரவு அளிக்கும் நீ வந்து சொல்லிட்ட அப்படின்னு கேட்டா அங்கதான் மோடி அவர்களுடைய கணக்கே இருக்குது. ஆதரவு அளிக்கவில்லை என்றாலும் கூட எதிர்க்காமல் வெளிநடப்பு செய்தாலே அந்த இடத்துல சட்டங்கள் ஆனது வெற்றி பெறும். இன்னொன்று, இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாக காங்கிரஸ் கைட்டி விட்டுச்சுன்னு வச்சுக்க திமுக, அதுவே பிஜேபிக்கு லாபம். அதைவிட காங்கிரஸை கைட்டி விட்டு
பிஜேபியுடன் திமுக கூட்டணி வைத்தால் இரட்டை லாபம். அதனால மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பால வீசி இருக்கின்றார். விக்கெட் விழுந்தா லாபம், விழலனாலும் நஷ்டம் கிடையாது போட்டு இருக்கின்றார் அப்படிங்கற ஒரு கணக்கு இருக்குது. இரண்டாவது மோடியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எதிர்ப்பு கூட்டணி உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதான் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதின் கட்கரி இருக்கின்றார், 2024 அவர் பிரதமர் வேட்பாளராக கூட வரலாம், அதற்கான காய்நகரத்தில் செய்தார். யோகி ஆதித்யநாத் இருக்கின்றார், மோடி அவர்கள் என்ன விதமான கட்டளை இட்டாலும் எந்த முதல்வர்களும் தட்டாம செய்வாங்க. மோடியுடைய சித்தாந்தம் தான் இப்ப மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் நடக்கிறது. அதனால மோடி அதனால கெட்டதே செய்யலீங்க, நல்லதுதான் செஞ்சுட்டு வர்றார் நாட்டுக்கு. அதனால மோடி சித்தாந்தம் நல்லதுதான் நானே சொல்றேன், தப்பு கிடையாது. ஆனா யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோடியினுடைய பேச்சை எதிர்த்தே வந்து இன்னைக்கு காய் நகரத்தில் செய்யறார். ஒன்னு இல்ல, மோடியினுடைய பாதுகாப்புக்காக இருந்த சர்மா என்ற ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பி இவரை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிக்க வச்சு அவர்களுக்கு முக்கிய பதவி கொடுங்க அப்படின்னு யோகி ஆதித்யநாத்க்கு வந்து மோடி அவர்கள் கட்டளையிடுறார். ஆனா யோகி ஆதித்யநாத் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேரை தேர்தலில் நிக்க வச்சு வெற்றி பெற்று ரெண்டு பேருக்கும் துணை முதல்வர் கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் மூணாவது ஒண்ணா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை மீண்டும் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பியிருக்கின்றார் அப்படின்னு நினைக்கும் போது யோகி ஆதித்யநாத் வந்து சந்தேகப்படுறாராம். ஓஹோ, மோடி அவர்கள் என்னை கண்காணிப்பதற்காக தான் இத்தனை நாளும் மோடியுடன் இருந்த ஐஏஎஸ் ஆபீசர் இங்க அனுப்பி தேர்தலை நிக்க வச்சு வெற்றி பெற்று அவருக்கு முக்கிய பதவி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு, என்ன கண்காணிக்க தான் இந்த மாதிரி பண்றாரு, அதனால மூன்றாவது ஒரு ஆளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காராம். இது யோகி ஆதித்யநாத் மீதான மோடி அவருடைய சந்தேகம் உறுதிப்படுத்திருக்காம். யோகி ஆதித்யநாத் வந்து தேசிய அரசியலில் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறாராம். இப்போ மேற்கு வங்காள பிரச்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மோடி போனார், அவருக்கு எவ்வளவு கூட்டம் கூடியதோ அதே அளவுக்கான கூட்டமானது யோகி ஆதித்யநாத்க்கு கூடியது மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்றாங்க. அதனை தாண்டி அமித்ஷாவுக்கு கூட அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. அதே மாதிரி கோவைக்கு வந்த யோகி ஆதித்யநாத்க்கு கூடின கூட்டம் தென் மாநிலங்களில் இப்படி ஒரு ஆதரவா யோகிக்கு என்று மோடி அவர்களை சிந்திக்க வைத்திருக்கலாம். அதனால வருகின்ற 2024 தேர்தலில் நமக்கு எதிராகவும் கட்சிக்குள்ளே ஒரு கூட்டணி வரும். அதனையும் தாண்டி எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒன்று சேர்கின்ற நிகழ்வை கையில் எடுத்திருக்காங்க. அதுல மம்தா பேனர்ஜி என்ற ஒரு புள்ளிய இவங்க எல்லோரும் முன்னிறுத்துவது போல இருக்குது. ஏன் கண்டு கேட்டீங்கன்னா, நல்லதோ கெட்டதோ மாநில நலனோ அதை பத்திலாம் கவலை கிடையாது, நான் பிரதமர் ஆகணும், மாநில கட்சிகள் வந்து என்ன ஆதரிக்கணும் அப்படின்றதுக்காக வம்படியா வந்து மோடியை எதிர்க்கின்ற ஒரே ஆள் வந்து மம்தா பேனர்ஜி. அதனால அவங்கள நிக்கி வச்சா ஓட்டு போடுவாங்க சிறுபான்மையரும், அதனை தாண்டி மோடி எதிர்ப்பாளரும் போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மம்தா பேனர்ஜியை நோக்கி போகின்ற இந்த தருணத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவமானது தேசிய அரசில் ஸ்டாலினை விட பெரிய ஆள் இல்ல அப்படின்ற ஒரு நிலைக்கு உயர்த்தி விட்டோம் என்றால் மம்தா பேனர்ஜியுடைய தலைமையை ஸ்டாலின் அவர்கள் ஏற்க மாட்டார். அப்படி ஏற்கவில்லை என்றால் அந்த கூட்டணி பலம் குறையும் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு போடுறார். அதனை தாண்டி உள்கட்சியில ஏற்படுகின்ற கூட்டணியை நம்ம எப்படி வேணாலும் உடைச்சிடலாம். மோடி இன்னொரு கணக்கும் வந்து யோசிக்கிறார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெற்று வருது. தேசிய கட்சிகளுக்கு இருக்கின்ற ஆதரவை விட மாநில கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு பெருகி கொண்டு வருது. மாநில நலன் சார்ந்து, மாநில நிலம் சார்ந்து, மாநில மொழி சார்ந்து மக்கள் எல்லோரும் ஒன்றிணைவதை பார்க்கின்றார். ஒருவேளை 2024 இன்னும் 4 வருஷம் இருக்கு, இந்த 4 வருஷத்துக்குள்ளாக ஏதாவது மாநிலங்களில் மீண்டும் ஒரு அபிரிதமான மாநில பற்று என்ற உணர்வு வளர்ந்துவிட்டு தேசிய கட்சிகளை வந்து மழுங்கெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா மீண்டும் வந்து மோடி அவர்கள் பிரதமர் ஆவது தடுக்கப்படும். அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு தருகின்ற முக்கியத்துவமானது மற்ற முதல்வர்களும் வந்து பாத்தீங்கன்னா மோடியுடன் நம்ம அணுக்குமா இருந்தா நாமும் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், நாமும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு பெரிய தலைவர்களாக நம்ம மாநில மக்களுடைய செல்வாக்கை பெறுகின்ற வகையில் மோடியிடம் வந்து காசு வாங்கியோ இல்ல மோடியிடம் இருக்கின்ற திட்டங்களை வாங்கியோ நம்ம மக்களுக்கு கொடுத்து சலுகை நம்ம தந்த மாதிரி நம்ம செல்வாக்கை வளர்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணமும் உருவாகும். அதன் மூலமாக நாம மாநில தேர்தல் மீண்டும் வெற்றி பெறலாம் என்ற மற்ற மாநில கட்சியின் முதல்வர்களுக்கும் எண்ணம் உருவாகணும். அதனாலதான் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம்.
இந்தியாவில் இருக்கின்ற எந்த முதல்வரும் வெளிநாடு பயணம் போவதற்கு இப்போதைக்கு அனுமதி கிடையாது. ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் வெளிநாடு செல்வதற்கு பிரதமர் மோடி அவர்கள் பிரத்யேகமாக அனுமதி கொடுத்திருக்கின்றார். லண்டன் பயணமாகிறார், உடல்நிலைக்காக கிடையாது. அங்க உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு முதலீடை கொண்டு வரும் விதமாக அந்த மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள போறார். இதுல ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய உடல்நிலையும் செக்அப் பண்ணிக்குவார் லண்டன்ல, அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் தமிழக நலன் சார்ந்துதான் போறேன் என்று சொல்லிவிட்டு இங்க மத்திய அரசாங்கத்துடன் வந்து பிரத்யேகமாக அனுமதி வாங்கி இருக்கின்றார். அதாவது மற்ற முதல்வர்களுக்கு தராத கிரீன் சிக்னல் ஸ்டாலினுக்கு தந்திருப்பது அரசியல் வட்டத்தில் இன்னும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னா மிகையே இல்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு மோடி அவர்கள் வரவேற்பை தந்ததை பார்த்து ஒருவேளை பிஜேபி நம்முடன் கூட்டணி வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுது என்பதை பற்றி ஸ்டாலினும் உணர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் மதசார்பற்ற கூட்டணியில தான் இன்னும் இருக்கிறேன் என்பதை மோடி தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் சோனியா காந்தியை சந்தித்தது, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளை சந்தித்தது, மற்றும் மோடி அவர்களுக்கு எதிராக யாருக்காங்க அவங்க எல்லாம் சந்திச்சு விட்டு சென்னை திரும்பியது என்று அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பாக மோடி அவர்கள் வந்து பெரிய ராஜதந்திரி, எந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் மோடி. பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சது செஞ்சுதான், இதை பற்றி என்னிடத்துல யாரும் பேசவே கூடாது என்று சில கட்டளை இட்டிருப்பின், ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நேரடியா போய் உட்காந்திங்கன்னு இந்த நீட் தேர்வு ரத்து, விவசாய சட்டங்கள் ரத்து, சேது சமுத்திர திட்டம், அதே மாதிரி மீத்தேன் ஈத்தேன் திட்டம் ரத்து, இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் வந்து மோடி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்ல சொல்ல பொறுமையா கேட்டதற்கான ராஜதந்திர நகர்வாகத்தான் ஸ்டாலின் நம் பக்கம் விழ வைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கார் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இல்லை என்றால் எல்லா முதல்வர்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கை கொடுத்துட்டு போங்க, தனித்தனியாக அவற்றை பற்றியெல்லாம் பேச வேண்டியது இல்லை அப்படின்னு மோடி அவர்கள் வந்து தவிர்த்து விடுவார். ஆனா இன்றைக்கு அப்படியாப்பட்ட எந்த ஒரு தவிர்ப்பும் இல்லாம சொல்ல சொல்ல எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டார் என்றால் எல்லாமே வந்து எதிர்கால அரசியல் கணக்கு தான். மோடி அவர்கள் வீசுகின்ற பால்ல ஸ்டாலின் அவர்கள் ஒரே அடியாக விழுந்து விடுவார் என்பதுல சந்தேகமே இல்லை என்று அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. ஸ்டாலின் விழுவாரா அல்லது எழுந்து நிற்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.